டே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபௌட் ஆஸ்மா. ஆஸ்மானா ஒண்ணு இல்ல, வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. வீசிங்னா நிறைய மேல்மூச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க, மேல்மூச்சு வாங்க. வீசிங்னா ஒரு நம்ம நார்மலா பிரீத்திங் ரேட் வந்து நம்மளுக்கு 12-16 வரைக்கும் இருக்கலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25-30 பர் மினிட் வந்து மூச்சு இழுத்து இழுத்து விடுவாங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் இருக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங்னா சிம்பிளா ஒரு நிறைய மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க, இழுத்து இழுத்து இழுத்து. அதுதான் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. ஆஸ்மா வர்றதுக்கு நிறைய காரணங்கள், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், அப்புறம் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ மெயினாக பார்க்கப்படுறது ஃபிசியோதெரபி மேனேஜ்மெண்ட்டில் ஆஸ்மா. ஆஸ்மா நம்ம எப்படி சரி பண்ணலாம்னாக்கா, ஸோ நம்ம எய்ம் ஆஃப் ஃபிசியோதெரபி வந்து ரெடியூஸ் த பிரீத்திங் ரேட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஸ்பிரேட்டரி மசில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த இன்ஸ்பிரேட்டரி மசிலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்ஸ்பிரேட்டரி மசிலில் அப்டமனும் டயபெட்டிக் டைஃபார்மும். ஸோ அந்த ரெண்டு மசிலையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ சிம்பிளான ஒரு டெக்னிக் என்னன்னாக்கா, நம்ம பிரீத்திங் பண்ணும்போது நோஸ் வழியாக ப்ரீத் பண்ணிட்டு ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணணும் டெய்லி. அப்புறம் திருப்பி எக்ஸ்பிரேஷன் பண்ணணும். திருப்பி நோஸ் வழியாக ப்ரீத்திங் பண்ணிட்டு 3 seconds ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி எக்ஸ்பிரேஷன் பண்ணணும். இதுதான் சிம்பிளான டெக்னிக். டயபெட்டிக் பிரீத்திங் எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியும். இன்ஹேல் த்ரூ நோஸ், எக்ஸ்ஹேல் த்ரூ மவுத்துன்னு சொல்லுவோம். மூக்கு வழியாக காற்று இழுத்து வாய் வழியாக ஓதணும். அதான் டயபெட்டிக் பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லுவோம். மோர் டீடைல்ஸ் விசிட் அவர் வெப்சைட்.